வணக்கம். தமிழறிவியின் செய்திகள். செய்திகளோடு நான் மலரவன். முதலில் இடம்பெறிருக்கும் செய்திகளில் இலங்கை செய்திகள். வெளிநாட்டில் சிக்கி தவிக்கும் இலங்கையர்களை மீட்க வலியுறுத்தி ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியினர் நேற்றைய தினம் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். குறித்த ஆர்ப்பாட்டம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் முன்பாக இடம்பெற்றதோடும் வெளிநாட்டில் உள்ள இலங்கை சமூகத்தின் மீது கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர்களின் பாதுகாப்பு மற்றும் திருப்பி அனுப்பப்படுவதனை உறுதி செய்ய வேண்டும் என கோரி ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாச, மக்கள் பிரதிநிதிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாட்டிற்கு அந்நிய சிலவணியை கொண்டு வரும் இலங்கையர்கள் தேர்தல் முன்னர் நாட்டு வீராங்கனைகள் என்று அழைக்கப்பட்டன. ஆனால் இன்று அரசாங்கம் வெளிநாட்டில் அவர்கள் எதிர்நோக்கும் துன்பத்தை கண்டும் காணாமல் இருந்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இராயங்க அமைச்சர் தயாசிரி ஜெயசேகர கொரோனா தொற்றுக்குள்ளாகியுள்ளார். இந்த நிலையில் அவர் கீக்கடுவையில் அமைந்துள்ள தனிமைப்படுத்தல் விடுதியில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா நகர்பகுதியில் 54 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக வவுனியா சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர். வவுனியா பட்டாணிச்சூரில் 7 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் வவுனியா நகர்பகுதியில் கடந்த 6 தேதி திடீரென PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது நகர்பகுதியில் உள்ள வர்த்தகர்கள், அங்கு பணியாற்றுபவர் மற்றும் பட்டாணிச்சூரு பகுதியில் இருந்து சட்டவிரோதமாக வெளியேறி வர்த்தக நிலையத்தினை திறந்தவர்கள் என 204 பேருக்கு இவ்வாறு PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் அவர்களுக்கான பரிசோதனை முடிவுகள் வெளிவந்துள்ள நிலையில் 54 பேருக்கு கொரோனா தொற்றுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வவுனியா நகரை மீண்டும் முடக்கி அங்குள்ளவர்களுக்கு PCR பரிசோதனைகளை மேற்கொள்ள சுகாதார பிரிவினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவபட மாணவன் ஒருவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக வடமாகாண சுகாதார சேவைகளின் பணிப்பாளர் மருத்துவர் ராவண கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். நல்லூர் வீதியில் வீடொன்றில் தங்கியிருந்து கல்வி பயிலும் மருத்துவபட மாணவருக்கே இவ்வாறு தொற்றுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. மாத்தளையைச் சேர்ந்த குறித்த மாணவன் வீட்டுக்கு சென்று உறவினர் ஒருவரின் இறுதிச் சடங்குக்கு சென்றுவிட்டு யாழ்ப்பாணம் திரும்பியுள்ளார். மாணவன் சென்ற இடங்கள் தொடர்பில் ஆராய்ந்து தனிமைப்படுத்தும் நடவடிக்கையை யாழ்ப்பாண நகர சுகாதாரத்துறையினர் முன்னெடுத்தனர். அதன் அடிப்படையில் உணவகம், குடிதண்ணீர் வழங்கும் நிலை என 7 வர்த்தக நிலையங்கள் நேற்று காலை வரை மூடப்பட்டிருந்தன. அவற்றில் பணியாற்றுபவர்கள் உட்பட 50 பேர் வரையில் சுயதனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. இவ்வாறு சுயதனிமைப்படுத்தப்பட்டவர்களிடம் மாணவரிடம் தொடர்பு பட்ட நாளிலிருந்து 7 நாள் PCR பரிசோதனை முன்னெடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேர்கள், நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் இலங்கை செய்திகள். இனி தொடர்பான பன்னாட்டு செய்திகள். ஐக்கிய அரபு அமீரகத்தின் நேற்றைய நிலவரப்படி புதிதாக 2950 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் கொரோனா பாதித்தவர்களின் மொத்த எண்ணிக்கையானது 224,704 உயர்ந்துள்ளது. நேற்றைய தினம் கொரோனாவிற்கு 3 பேர் உயிரிழந்தமையினால் கொரோனாவால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 697 அதிகரித்துள்ளது. மேலும் நேற்றைய நாளில் மட்டும் 2218 பேர் குணமடைந்துள்ளதாகவும் இதுவரையில் 2,1,396 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு முழுவதுமாக குணமடைந்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. மரபணு மாறிய புதிய வகை கொரோனா 22 ஐரோப்பிய நாடுகளுக்கு பரவி இருப்பதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. டென்மார்க்கின் தலைநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய குறித்த அமைப்பின் ஐரோப்பிய பிராந்திய இயக்குநர் ஹான்ஸ் குளுக்கே அனைத்து வயது பிரிவினரையும் அக்கொரோனா பாதித்திருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய பிராந்தியத்திலுள்ள நாடுகள் கூட்டாக இணைந்து புதிய வகை கொரோனா பரவல் வேகத்தை கட்டுப்படுத்தவில்லை எனில் இதனால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் எச்சரித்துள்ளார். கொரோனா தொற்று பாதிப்பிலிருந்து மீண்ட நபர்களுக்கு குறைந்தது 8 காலம் அதற்கு எதிரான புதிய நோய் எதிர்ப்பு சக்தி உடலில் தங்கியிருக்கும் என ஆய்வுகள் வாயிலாக தெரிய வந்துள்ளது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் உள்ள லா எல்லா நோய் எதிர்ப்பு ஆய்வு மைய விஞ்ஞானிகள் நடத்திய ஆய்வில் சிலருக்கு கொரோனாவுக்கு எதிராக புதிதாக உருவாகிற நோய் எதிர்ப்பு சக்தி மேலும் பல காலம் உடலில் நீடிப்பது கண்டறியப்பட்டுள்ளது. 200 பேரிடம் நடத்தப்பட்ட இந்த ஆய்வில் கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்ட உடல் செல்கள் நினைவில் வைத்துக் கொள்வதும் அடுத்த முறை தொற்று ஏற்படாத வகையில் டி செல்கள் தயார் நிலையில் இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டதாக ஆய்வாளர்கள் தெரிவித்தனர். அமெரிக்கா நாடாளுமன்ற வளாக காவல்துறை தலைவர் ஸ்டீவன்சன் பதவி விலகுவதாக அறிவித்துள்ளார். அமெரிக்கா நாடாளுமன்றத்துக்குள் அத்துமீறி புகுந்து சூறையாடிய ட்ரம்ப் ஆதரவாளர்களை கட்டுப்படுத்த தவறிவிட்டதாக ஸ்டீவன்சன் மீது கடும் விமர்சனம் எழுந்துள்ளது. இந்த தோல்விக்கு பொறுப்பேற்று அவர் அமெரிக்கா நாடாளுமன்ற வளாக காவல்துறை தலைவர் பதவியிலிருந்து விலக வேண்டும், தவறினால் அப்பதவியிலிருந்து நீக்கப்படுவார் என சபாநாயகர் நான்சி பெலோசி, செனட் சபை குடியரசுக் கட்சித் தலைவர் சுங் சுமார் எச்சரித்தார். இந்நிலையில் ஸ்டீவன்சன் பதவி விலக அறிவிப்பை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
நீர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் இலங்கை மற்றும் பன்னாட்டு செய்திகள். இலங்கை மற்றும் பன்னாட்டு செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. மேலும் செய்திகளை அறிய நமது இணையதள முகவரிகளுக்கு விஜயம் செய்யுங்கள். நமது இணையதள முகவரிகளே குறிப்பிடப்படுகின்றது. இரவு நேரமும் தமிழறிவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பினோட உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.